வணக்கம் நேயர்களே, முளைப்பாரிட்டு வழிபடுவது ஏன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முளைப்பாரினா என்ன, அதை எப்படி வழிபடுறது, அதனால் என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. திருவிழாவின் போது கிராம தேவதைகளுக்கு பெண்களால் செய்யப்படும் வழிபாடு தான் முளைப்பாரி வழிபாடு. இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டீங்கல்ல, பெண்கள்லாம் தலையில் ஒரு தொட்டி வச்சுருக்காங்க, அது மேலே செடிகள் வளர்ந்துருக்கு பாருங்கள். இது எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்ப்போம். பொதுவாக கோயில் திருவிழான்னா கொடி ஏற்றுவாங்க, அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் விழாக்கள் நடக்கும். அந்த கொடியேற்றும் முதல் நாள் என்ன செய்வாங்க, பெண்களுக்கெல்லாம் அந்த தொட்டியை கொடுத்துட்டு அந்த தொட்டியில் வந்து தூய்மையான மணலை போட்டு அதில் தண்ணீர்லாம் ஊற்றி அதுக்கு பிறகு அதில் விதைகள்லாம் போடுவாங்க. தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, மொச்சப்பயிறு, சோளம், கம்பு இது போன்ற விதையெல்லாம் தூவி அதை வெயில் அதிகம் படாத இடத்தில் வைத்து தினமும் நீர் ஊற்றி வளர்ப்பாங்க. தொட்டியில் போட்ட விதைகள்லாம் வந்து வளர்ந்துருக்கும். அப்படி வளரும்போது பெண்கள்லாம் கூடி பாட்டு பாடி கும்மி அடித்து அந்த செடியை 10 நாள் வளர்ப்பாங்க. இதைத்தான் முளைப்பாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வளர்த்த செடியெல்லாம் திருவிழா முடியும் காலத்திலோ இல்லைன்னா அதற்கு முன்னதாகவோ அந்த செடியெல்லாம் வளர்ந்த செடி அந்த தொட்டியோட கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படி செய்வதால் இந்த கிராமம் வந்து இயற்கை சீற்றிலிருந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதாகவும் விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்கும் அந்த வருடம் முழுவதும் என்பது இது போன்ற ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்குது. இப்படி செய்வதனால எந்தெந்த பெண்கள்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்க வம்சம் விருத்தி அடையும், குழந்தைகள்லாம் அந்த தக்க சமயத்தில் பிறந்து அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து தெற்கு பகைநல்லூரில் சண்டி ஹோமத்தின் போது செய்யப்பட்ட முளைப்பாரி வழிபாடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே எப்படி வழிபாடு நடத்துனாங்கன்னா, இங்கே ஊர்வலமாக வளர்த்த அந்த முளைப்பாரியை எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு சென்று கடற்கரையில் அம்மன் போல் உருவம் செய்து அங்கு பூஜைகள் செய்து அங்கு வழிபட்டு பின்னர் அங்கிருந்து தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு யானை மூலமாக ஊர்வலமாக கோயிலுக்கு திரும்பி வருகிறார்கள். வந்த பிறகு அந்த புனித நீரை அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அதன் பிறகு யானைக்கு கஜ பூஜை செய்து அதுக்கு தேவையான மற்ற பூஜைகள்லாம் செய்துவிட்டு சண்டி ஹோமம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த முளைப்பாரியை பெண்கள் பாட்டு பாடி கடற்கரையில் கரைத்தார்கள். அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முளைப்பாரினா என்ன, அது எப்படி வழிபடுறது, அதனால் என்ன நன்மைகள்னு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.